யோகம் தரும் யோகா. பெப்பர்ஸ் மார்னிங் யோகம் தரும் யோகா நிகழ்ச்சி நேயர்களுக்கு கனிவான காலை வணக்கங்கள். நாம் இப்போ நம்ம நிகழ்ச்சியில் வரிசையாக ஒவ்வொரு சீக்வென்ஸாக பார்த்துட்டு வந்தோம். நம்மளுடைய அப்பர் பாடி ஸ்ட்ரென்தனிங்க்கு, நம்மளுடைய ஸ்பைனல் ஹெல்த்துக்குரிய சீரீஸ், லோயர் எக்ஸ்ட்ரீமிட்டிஸில் நம்மளுடைய லெக்ஸை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்குரிய சீரீஸ், இப்படி வரிசையாக நாம் பார்த்துட்ருக்கோம். அந்த வரிசையில் இப்போது நாம் அப்பானா ரீஜனுக்குரிய ப்ராக்டிசஸ் நாம் தொடர்ந்து பண்ண போகிறோம். அப்பானா ரீஜன்கிறது நம்மளுடைய லோயர் அப்டமன் மற்றும் நம்மளுடைய பெல்விக் ரீஜன் சேர்ந்த இடத்தை தான் நம்ம அப்பானா ரீஜன் சொல்கிறோம். இதுக்கான ப்ராக்டிசஸ் நாம் வரிசையாக பார்க்கலாம். இந்த அப்பானாவினுடைய இம்பார்ட்டன்ஸ் என்னங்கிறதையும் நாம் ஷேர் பண்ணிக்கலாம். இப்போது மெதுவாக நாம் இந்த வரிசையில் பவன முக்தாசனா தான் முதல் முதல்ல பார்க்க போகிறோம். அதுக்கான ப்ரிப்ரேஷன் நாம் சிலது பண்ணலாம். இப்போது நாம் சுக்காசனத்தில் கம்ஃபர்டபுளாக அமர்ந்திருக்கிறோம். மெதுவாக கால்களை நாம் முன்னோக்கி நீட்டிக்கொள்ளலாம், ஸ்ட்ரெச் அவுட் பண்ணிக்கலாம். கைகள் சப்போர்ட்டுக்கு சைடில் இருக்குது. இப்போது நல்ல ஒரு மூச்சை எடுத்துக்கலாம். இன்ஹேல், எக்ஸ்ஹேல் பண்ணும்போது உங்களுடைய கால்களை பென் ஃபார்வர்ட் பண்ணி யூ ஹாவ் டு பிரிங் யுவர் நீஸ் க்ளோசர் டு யுவர் செஸ்ட். மெதுவாக கொண்டு வரலாம். இன்ஹேல், கை சப்போர்ட்டுக்கு நீங்கள் பிடிச்சிக்கலாம், நீ கேப்பை அரவுண்ட் யுவர் நீ கேப். எக்ஸ்ஹேல், இன்ஹேல் அவுட், எக்ஸ்ஹேல், இன்ஹேல் அவுட், எக்ஸ்ஹேல், இன்ஹேல் அவுட். இன்ஹேல் பண்ணி வெளியில் நாம் கொண்டு போகும்போது கால் இன்னமும் கொஞ்சம் உயரத்துக்கு நாம் தூக்கி கொண்டு போகலாம். எஸ், எக்ஸ்ஹேல், இன்ஹேல் அவுட். இன்னும் சில முறை செய்யலாம். எக்ஸ்ஹேல் அண்ட் இன்ஹேல் அவுட். அடுத்து மெதுவாக அடுத்த காலுக்கு இதே பயிற்சி நாம் கொடுக்கலாம். மெதுவாக இன்ஹேல் பண்ணிக்கிட்டு இப்போ ஸ்டார்ட் பண்ணுறோம். எக்ஸ்ஹேல், இன்ஹேல் அவுட், எக்ஸ்ஹேல், இன்ஹேல் அவுட். நம்ம சில பயிற்சிகள் இது போல் செஞ்சு நம்ம ப்ரிப்ரேஷன் பண்ணிக்கொள்கிறோம். அவுட், எக்ஸ்ஹேல் அண்ட் இன்ஹேல் அவுட். ஒன் லாஸ்ட் டைம், எக்ஸ்ஹேல், இன்ஹேல் அவுட் அண்ட் ரிலாக்ஸ். அடுத்ததாக இன்னொரு ஒரு ப்ரிப்ரேஷன். மெதுவாக வலது காலை ரைட் லெக்கை எடுத்து கிராஸ் லெக்கடாக வச்சுக்கொள்ளலாம். இப்போது நல்ல ஒரு ஸ்ட்ரெச் கொடுத்து நாம் முதல்ல பிளட் சர்க்குலேஷன் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். மெதுவாக நல்ல ஒரு கம்ஃபர்ட் கொடுத்துக்கலாம். எக்ஸ்ஹேல், க்ளோசர் டு யுவர் செஸ்ட், இன்ஹேல் அவுட். நல்லா பண்ணலாம், ஒரு சில தடவைகள் நல்லா பண்ணலாம். இப்போ வந்துட்டு உங்களுடைய ஹிப் மசில்ஸ் எல்லாமே நல்ல ஒரு லூசன் அப் ஆகிற தன்மை இப்போ நமக்கு கிடைக்குது. நல்லா ரிலாக்ஸ் பண்ணி லூசன் பண்ணுறோம் மசில்ஸ் எல்லாமே. எக்ஸ்ஹேல் இன் அண்ட் இன்ஹேல் அவுட். எக்ஸ்ஹேல் பண்ணிக்கொண்டே கால்களை பக்கவாட்டில் செஸ்ட் கிட்ட கொண்டு வரோம். இன்ஹேல் பண்ணிகிட்டே நாம் அவே ஃப்ரம் த பாடி கொண்டு போகிறோம். இப்போது நாம் மெதுவாக காலை நீட்டிக்கொண்டு அடுத்த பக்கம் பண்ணலாம். கிராஸ் லெக்கெடாக வைத்துக்கொண்டு எக்ஸ்ஹேல் இன், இன்ஹேல் அவுட். கால் கீழேயே இருக்கட்டும். எக்ஸ்ஹேல் இன் அவுட். எஸ், எக்ஸ்ஹேல் இன் அண்ட் அவுட். இது சில முறை இந்த பயிற்சி நாம் செய்து கொள்ளலாம். நல்ல ஒரு லூசனிங் அப் ஆகும், நம்மளுக்கு மசில்ஸ் எல்லாமே நல்லா ஃப்ரீ ஆகும். மெதுவாக கால்களை ரிலீஸ் பண்ணிக்கலாம். இப்போது அடுத்த ப்ரிப்ரேஷன் நாம் படுத்த நிலையில் பண்ண போகிறோம். ஸ்லோலி லை டவுன் ஆன் த மேட். எப்பயுமே நாம் படுத்து கொள்ளும் போதும் சரி, எழுந்து கொள்ளும் போதும் சரி, பக்கவாட்டில் திரும்பி மெதுவாக நாம் படுக்கணும், அதே போல் எழுந்து கொள்ளணும். இப்போது சிங்கிள் லெக் ரைசிங் நாம் பண்ண போகிறோம். வலது கால் மெதுவாக இன்ஹேல் அப், எக்ஸ்ஹேல் டவுன். நல்ல உங்களுடைய அப்டாமினல் மசில்ஸை நல்ல டைட்டன் பண்ணி வச்சுக்கொள்ளலாம். அடுத்த பக்கம் இடது கால். சில முறைகள் இந்த பயிற்சியை தொடர்ந்து பண்ணலாம். ஆல்டர்னேட் லெக்ஸ் மாறி மாறி பண்ணலாம். இன்ஹேல் அப். இந்த பயிற்சி நாம் செய்யும்போது
நல்ல உங்களுடைய கோர் மசில்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த அப்டாமினல் மசில்ஸ் நல்லா டைட்டாக நாம் வச்சுக்கொள்ளணும். இன்ஹேல் அப் அண்ட் ஸ்லோலி எக்ஸ்ஹேல் கம் டவுன். இப்போது மெதுவாக நாம் பவன முக்தாசனா சிங்கிள் லெக்கில் முதல்ல பண்ண போகிறோம். உங்களுடைய வலது காலை மெதுவாக மடக்கி உங்களுடைய டுவர்ட்ஸ் அ செஸ்ட் நாம் கொண்டு போகிறோம். சப்போர்ட்டுக்கு உங்களுடைய கைகள் கோர்த்து கொள்கிறோம். இப்போது நீங்கள் நார்மல் ப்ரீத்திங் பண்ணலாம். நார்மல் ப்ரீத்திங் நீங்கள் பண்ணும்போது மெதுமெதுவாக உங்களுடைய ஒரு சில மொமெண்ட்ஸுக்கு அடுத்து ப்ரீத்திங்கை மெதுவாக நாம் டீப்பன் பண்ணலாம். ஸ்லோ டீப் ப்ரீத்திங். அது பண்ணும்போது நீங்கள் நல்ல உங்களுடைய அப்டாமினல் மூமெண்ட்டில் உங்களுடைய கவனத்தை வைக்கணும். இப்போது உங்களுடைய அப்டமன் ஒவ்வொரு இன்ஹலேஷன்லேயும் எழும்பி மெதுவாக உங்களுடைய தைஸுக்கு அகெயின்ஸ்டாக புஷ் ஆகுது. ஆல்சோ எக்ஸ்ஹேல் பண்ணும்போது இன்வர்ட் மூமெண்ட் கொடுக்குது. இந்த மெதுவான மூமெண்ட்டில் நம்மளுடைய இன்டர்னல் ஆர்கன்ஸ், லோயர் அப்டமனில் இருக்க இன்டர்னல் ஆர்கன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்ல விதமாக மசாஜ் ஆகி நல்ல எஃபிஷியண்ட்டாக அதனுடைய வேலைகளை செய்யக்கூடிய ஒரு தன்மை உருவாகுது. மெதுவாக காலை ரிலீஸ் பண்ணலாம். இப்பொழுது நம்மளுடைய இடது காலை எடுத்து பண்ணுறோம். செஸ்ட்டுக்கு அகெயின்ஸ்டாக கொண்டு போகிறோம். நல்ல அப்டமனுக்கு ஒரு சின்ன ப்ரெஷர், மெலிதான ஒரு ப்ரெஷர் நாம் கொடுக்குறோம். சில மூச்சுக்கள் அங்கே இருந்து நல்ல டீப் ப்ரீத்திங் பண்ணுறோம். நம்மளுடைய அப்டாமினல் மூமெண்ட்டோடு நம்ம இருந்து மெதுவாக இப்போ நாம் காலை ரிலீஸ் பண்ணிக்கொள்ளலாம். ரிலாக்ஸ். இப்போ நாம் பவன முக்தாசனால் சிங்கிள் லெக்கட் போஸ் நாம் பண்ணினோம். அடுத்ததாக இதனுடைய கண்டினியூவேஷன் நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். நன்றி நேர்களே, வணக்கம்.